ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வேலை இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இன்றைக்கி மொத்தம் ரெண்டு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 10ஆம் வகுப்பு தகுதிக்கான வேகன்சி, இன்னொன்று வந்து டிகிரி தகுதிக்கான வேகன்சி. ரெண்டுமே வந்துட்டு ஹிந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையில் இருக்கிற வேகன்சி. அதனால் வந்துட்டு ஒன்லி ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோடைய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/12/2018, அதாவது அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். மொத்தம் வந்துட்டு 65 வேகன்சி. சம்பளம் பார்த்துக்கோங்க 20,600 65,500 வரைக்கும். பதவியின் பேர் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் Grade 3, அதாவது செயல் அலுவலர் தொகுதி 3. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது டேட் பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு, லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு டிசம்பர் 5ஆம் தேதி. எக்ஸாம் டேட் வந்துட்டு அடுத்த வருஷம் பிப்ரவரி 16ஆம் தேதி. இது வந்து டிகிரிக்கான எக்ஸாம். இதே வந்துட்டு இன்னொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான எக்ஸாம் வந்துட்டு பிப்ரவரி 17. ஓகேங்களா, சேம் இது வந்து டிகிரி படிச்சிருக்கணும், அது வந்து 10th படிச்சிருக்கணும், அது வந்து Grade 4, இது வந்து Grade 3. அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ தான் 10th வீடியோ, எல்லாருக்குமே இதில் ஃபிட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும் இந்த வீடியோ. அதனால தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே தெரியும், 150 ரூபா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணியிருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது, நான் கண்டினியூஸாக அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 150 ரூபா. டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து 3 டைம் எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அதை தான் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிடலாம். குவாலிஃபிகேஷன் வந்துட்டு மினிமம் ஏஜ் வந்து 25 தாண்டி இருக்கணும். அதாவது நம்ம டிகிரி முடிக்க சொல்ல ஒரு 21 வயசுலேயே நம்ம டிகிரி முடிச்சிடறோம். ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்போ கரண்ட் இயரில் டிகிரி முடிச்ச யாருமே அப்ளை பண்ண முடியாது. மினிமம் ஏஜ் வந்து 25, மேக்ஸிமம் வந்துட்டு நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மோஸ்ட் பேக்வார்டு கிளாஸு. ஓகேங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நோ ஏஜ் லிமிட் அதர் பேக்வார்டு கிளாஸ். அதாவது யாருக்கெல்லாம் வந்துட்டு 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, மற்றபடி வந்துட்டு இந்த முன்னாள் இராணுவத்தினர், அதுக்கப்புறம் விதவைகள், டிஃப்ரெண்ட்லி ஆஃப்டர் ஏசிடு பீப்புள், இவங்களுக்கெல்லாம் ஏஜ் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏ டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டிஸ் ரிகக்னைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பட்டம், அவ்வளோதான். அதாவது நீங்கள் வந்துட்டு ஏ டிகிரி ஃப்ரம் த எனி யூனிவர்சிட்டி, அதாவது நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ்லையும் படிச்சிருக்கலாம், கரஸில் படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். பட் வந்துட்டு நீங்கள் படித்தது 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்த எல்லாருமே டிஸ்டன்ஸில் டிகிரி படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, பட் வந்துட்டு +2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கணும். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு 10th முடிச்சுட்டு டைரெக்டாக 5 வருஷம் முடிச்சுட்டு டிகிரி எல்லாம் படிப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. +2 முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி வீட்டில் இருந்தே படிச்சிருக்கலாம், காலேஜில் போய் படிச்சிருக்கலாம், படித்த எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நாலேஜ் இன் தமிழ், தமிழில் நாலேஜ் இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா, சேம் வந்துட்டு இந்த 10th எப்படி செயல் நிலை அலுவலர் Grade 3 Grade 4 என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Grade 3 வந்துட்டு டிகிரி லெவல் க்வெஸ்டின் இருக்கும், சேம் தான், அதே மாதிரி தான் பாருங்க. காலையில் ஒரு எக்ஸாம் வந்துட்டு 200 கேள்வி 300 மார்க்கு, மதியம் சேம் ஒரு எக்ஸாம் வந்துட்டு 200 கேள்வி 300 மார்க்கு, அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ ரெக்கார்ட் இருக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவட்ட தலைநகர்லேயும் வந்துட்டு இந்த எக்ஸாம் நடக்குது. இந்த வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த PDF லிங்கை நான் வீடியோ வென்குள்ளே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு கரூர் ஜாப் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதோடைய PDF அதாவது அதோடைய அப்ளிகேஷன் லிங்கையும் நான் வந்துட்டு வீடியோ வென்குள்ளே கொடுத்துருக்கேன். வீடியோடைய நேம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த PDF லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.